குட் மார்னிங். குளிச்சு முடிச்சாச்சு. கீர்த்தி ஒரு காமெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. நைட்டு பூந்தி செஞ்ச பாத்திரத்தில் அப்படியே வச்சா எறும்பேறிடும் கீர்த்தி, காக்ரோச் சாக்கு எடுத்து ஒரு லைன் போட்டுவா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கீர்த்தி என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. அஞ்சு அடுக்கு பாதுகாப்பு போட்டு வச்சுக்கிறாரு. நல்லா ஊறிச்சு, சூப்பரா இருக்கு. பூந்தி நல்லா சாஃப்டா இருக்கு. எப்பவும் வீட்டுல செஞ்சா அந்த சக்கரை எல்லாம் மேல ஊட்டிட்டு இருக்கோம்ல, லெமன் ஜூஸ் போட்டதுனால சக்கரை எல்லாம் இல்லாம நல்லா சாஃப்டாவே இருக்கு. ஓகே, பூந்தி உன கதையை சொல்லு. ஆக்சுவலா பூந்திக்காக நானும் கீர்த்தியும் பேக்கரி பேக்கரியா அலைஞ்சோம். ஒரு கடையில கூட கிடைக்கல, லட்டு தான் இருந்துச்சு. அதனாலதான் இந்த பூந்தி செஞ்சிருக்கேன். நீ ஹாப்பியா? ஹாப்பிதான், நிறைய இருக்குது. மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்ய போறோம். நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன், கீர்த்தி இருந்தா சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப போய் மட்டன் எடுத்துட்டு வந்துடலாம். சண்டே கத்திரிக்காய் சாப்பிடுறது கஷ்டமா இருந்தோ, சரி இது பிரியாணி செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சுக்கலாம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. ஒரு டைம் கழுவிட்டு ஊற வச்சாச்சு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஃபஸ்ட்டு பறிச்சுட்டு தண்ணியில் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது ரெண்டு தக்காளி, இது நாலு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், இதெல்லாம் கட் பண்ணிட்டு காட்டுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கறியை ஒரு டைம் கழுவிக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பிரியாணி செஞ்சுக்கலாம். ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறமா மூணு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை வச்சுருக்கேன். பிரியாணிக்கு முக்கியமாக இந்த கல்பாசி செய்தோம்னா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். இதெல்லாம் அப்படியே எண்ணெயில் பொறியிட்டோம். இதில் ரெண்டு பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதங்கணும். ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் லோ ஃப்ளேம்ல. கொஞ்சமா உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன், 1/2 tablespoon. இஞ்சி பூண்டு ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா கழுவி வச்சிருக்க மட்டன் சேர்த்துக்கிறேன், 1/4 kg மட்டன். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். மட்டன் இந்த மாதிரி பாதி வெந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன்.
ஃபஸ்ட்டே தக்காளி சேர்த்தோம்னா மட்டன் தண்ணி விடாது, சரியாக வேகாது, அதனால் இப்போ சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். மட்டன்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு, நான் கொஞ்சமாக ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். மட்டன் வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஓப்பன் பண்ணி அரிசி போட்டுட்டு மறுபடியும் விசில் போட்டுக்கலாம். மட்டன் கொஞ்சம் கெட்டியாக இருக்கு, அதனால ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்குவோம். குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மட்டன் வெந்துடுச்சு, மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றி நாலு டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு, இப்போ அரிசி போட்டுக்கிறேன். உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், அதுவே கரெக்டாக இருக்கும். லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம். ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். 2 முட்டை வச்சுருக்கேன், ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், மூடி போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில், 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஸ்பெஷல் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஐயோ, இந்த குக்கர் வேறு சுற்றிட்டு. இப்போ வந்து ரைத்தாவுக்கு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். மீன் ஒயில் கீர்த்தி வந்து முட்டை உரிச்சிட்டு இருக்கிறாரு தலைவர். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ரைத்தா இஸ் ரெடி. தம்பி, ஒரு மட்டன் பிரியாணி. என்னடா இது? மட்டன் பிரியாணி. கீர்த்தி, எப்படி இது? கீர்த்தி, இப்போ நாம எங்க போறோம்? கீர்த்தி வந்து போன சண்டே வந்து நம்ம வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு 1 கிலோமீட்டர்ல டிமார்ட் ஓபன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னேன். அது டிமார்ட் தானே? டிமார்ட் தான். சரி, போலாம். போலாமா? நிஜமா? போலாம், இப்பதான். சரி, இப்ப நீமாட் போயிட்டு வந்துடலாம். கீர்த்தி, எனக்கு தான் கீர்த்தி ஜாலியா இதுவா போலாம். ரொம்ப குஷியோ நன்றி.
அவ்வளோதான், டிமார்ட் போயிட்டு வந்தாச்சு. மெயினா நான் கீர்த்தி சொன்னதை நம்பவே இல்லை, டிமார்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு. ஏன்னா நான் இங்கேருந்து விஜயநகர் போகணும், இல்லைன்னா எலக்ட்ரானிக் சிட்டிலாம் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆனால் இவ்வளோ பக்கமாக டிமார்ட் வரணும்னு நினைக்கவே இல்லை. அங்கே போன உடனே முக்கியமாக தேவைப்பட்டது வந்து குடுக்கீர்த்தி, இந்த சீலிங் கிளிப்பு. இந்த பக்கத்தில் இருக்க எல்லா ஷாப்லேயும் நானும் போய் தேடி அலைஞ்சி தூங்கி கேட்டு பார்த்துட்ட எந்த ஷாப்லேயுமே இல்லை. ஆனால் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் தலைவருக்கு ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் வந்து இது ஒரு கடலை தின்னி, அதனால இந்த வறுத்த வேர் கடலை. வந்தவன அந்த கிளிப்பு போடணுமா? போடுறதுக்கு தானே வாங்கினது. இந்த மாதிரி சக்கரைக்கெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா எறும்பு வராது. ஓப்பன் பண்ண பாக்கெட் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு பாக்கெட் வாங்கிட்டேன், அது பத்தலை, அதனால இன்னொரு பாக்கெட் வாங்கணும். ஓகே, அது வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், இந்த வ்ளாக் இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.